மாயிக்கா புது சம்பந்தம், தேசிய அரசியலில் அதிரடி அணி மாற்றம், ஜி பழனிவேலு வரிசையில் இணைந்த இஸ்மாயில், அம்னோ தலைவராக மட்டும் சுருங்கிய ஜாகித், இந்திரா காந்தி அனுப்பிய போலீசாருடன் புது மாப்பிள்ளையான தன் மகன் ஸ்டாலினை அனுப்பி வைத்த பின் சுமார் ஒரு மாதம் கழித்து மகனை பார்க்க சிறைக்கு சென்றார் கலைஞர் மு கருணாநிதி. அது இம் என்றால் சிறைவாசம், ஏன் என்றால் வனவாசம் என்று சொல்லும் அளவிற்கு கொடுமையான அவசர கால சட்டத்தை இந்திரா காந்தி நடைமுறைப்படுத்தி இருந்த காலம். எப்போதும் அரைக்கை சட்டை அணியும் மு க ஸ்டாலின் தந்தை வந்திருப்பதை அறிந்து எவரிடமோ முழுக்கை சட்டையை இரவல் வாங்கி அணிந்து கொண்டு தந்தை முன் வந்து நின்றார். ஸ்டாலினிடம் அதிகம் பேசாமல் திரும்பிய கலைஞர் நிலைமையை நன்கு அவதானித்திருந்தார். பால தண்டாயுதமும் சிட்டி பாபுவும் ஸ்டாலினுக்கு விழுந்த அடியை தாங்கள் வாங்கி ஏற்கனவே இறந்துவிட்டனர். அவர்களையும் மீறி வாங்கிய அடியின் காயத்தை மறைக்கத்தான் முழுக்கை சட்டை நாடகத்தை ஸ்டாலின் சிறைச்சாலையில் அரங்கேற்றினார். அப்படிப்பட்ட இந்திராவுடன் அடுத்த 4 ஆண்டுகளில் அரசியல் கூட்டணி அமைத்த கலைஞர் நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சியை தருக என்று சென்னை மெரினா கடற்கரையில் வெண்சாமரம் வீசினார். தமிழ்நாட்டின் பூலான் தேவி, கொள்ளைக்காரி, ஜெயலலிதா என்று கடுமையாக விமர்சித்த வைகோ பின்னர் அதே ஜெயலலிதாவுடன் தேர்தல் கூட்டணி வைத்தார். பாஜக ஒன்றும் தீண்டத்தகாத கட்சி அல்ல என்று கூறி வாஜ்பாய் தலைமையிலான பாஜகவுடன் கலைஞர் குறைந்தபட்ச செயல் திட்டத்துடன் அரசியல் உறவு கொண்டபோது பண்டாரா பரதேசி கூட்டத்துடன் கருணாநிதி கை கோக்கலாமா என்று கொக்கரித்த வைகோ பின்னர் அதே பாஜகவுடன் தான் கூட்டணி அமைத்தார். இதுதான் அரசியல். அரசியலில் அன்றாடம் புது கணக்கு தொடங்க வேண்டும். நேற்றைய கணக்கு இன்று பிழையாகலாம். அரசியலில் உறவும் நட்பும் பிரிந்து கொண்டே இருக்கும். புது புது உறவு மலர்ந்து கொண்டே இருக்கும். இந்த நுட்பம் விஜயகாந்திற்கு தெரியாததால்தான் தன்னுடைய அழகர் திருமண மண்டபம் உடைப்பட்டதை மட்டும் நினைவில் கொண்டு மாயிக்காவில் தேசிய தலைவராக திணிக்கப்பட்ட தத்தோஸ்ரீ ஜி பழனிவேலுவை போல இவரும் அடுப்படி அமைச்சரவையின் முடிவுக்கு தாழ் பணிந்து இன்று தரை தட்டிய கப்பலின் நிலைக்கு ஆளாகி நிற்கிறார். ஆனால் அரசியலில் பழம் தின்று கொட்டை போட்ட மாயிக்கா மலேசிய இந்தியர் காங்கிரசிற்கு இந்த நுட்பம் எல்லாம் தெரியாதா என்ன? ஜவஹர்லால் நேருவால் தொடங்கி வைக்கப்பட்ட மாயிக்கா திமுகவை விட 3 வயது மூப்பு கொண்டது. மலேசிய அரசியலில் அதிர்ஷ்டம் வாய்க்க பெற்ற மாயிக்கா நாட்டின் அதிகார கட்டிலில் தொடர்ந்து 60 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒட்டி கொண்டிருக்கும் நல்வாய்ப்பை பெற்றுள்ளது. அதனால் அதிகார வட்டம் என்னும் ஊட்டம் இல்லாவிட்டால் இந்த இயக்கம் மின்கலம் தீர்ந்து போன கடிகாரத்தின் நிலைக்கு ஆளாகிவிடும். 2018 மே 9 பொது தேர்தலுக்கு பின் கொம்பில்லாத அவரை கொடியை போல சுமார் 20 மாதங்களாக பரிதவித்த மாயிக்காவிற்கு துன் மகாதிரின் அட்டூழிய அரசியலால் மீண்டும் அதிகார பீடத்தில் இடம் கிடைத்தது. நேற்று வரை நீடித்த இந்த நிலை இன்று இல்லாததால் தத்தோஸ்ரீ அகமது ஜாகித் அமிடியின் தலைமையை இனியும் நம்பி பயனில்லை என்ற முடிவுக்கு வந்து சக கூட்டாளியான மாசிசா மலேசிய சீனர் சங்கமும் துணைக்கு அழைத்து கொண்டு மதவாதத்தையும் இன அடிப்படை வாதத்தையும் மூலதனமாக கொண்ட பாஸ் கட்சியின் நாட்டாமையில் இயங்கும் பரிக்கத்தன் கூட்டணி என்னும் தேசிய கூட்டணிக்கு அணித்தாவ அணியமாகி வருவதாக தெரிகிறது. பாஸ் கட்சியின் அளவில்லா அரசியல் போக்கிரித்தனத்திற்கு ஒரு சான்று மலேசியாவில் ஊழலும் கையூட்டும் தலைவிரித்து ஆடுவதற்கு இந்த நாட்டில் வாழ்கின்ற மலாய் அல்லாதவர்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் தான்
மூல காரணம் என்று வெளிப்படையாக சொன்னது சொத்தையான கருத்து. டத்தோசுரி நஜிப் பிரதமராக இருந்த காலத்தில் பாஸ் கட்சியின் வங்கி கணக்கிற்கு 25 மில்லியன் வெள்ளி வந்து சேர்ந்தது. அது அரசியல் கொடையாக கூட இருக்கலாம். அதனால் அதை பற்றி நாட்டு மக்களுக்கோ அல்லது பொது வெளியிலோ அறிவிக்க வேண்டிய தேவையும் எழாமல் இருக்கலாம். ஆனால் அப்படி ஒரு நிதி பாஸ் கட்சிக்கு கிடைக்கவில்லை என்று அதன் தலைவர் டத்தோஸ்ரீ அவாங் அடி இன்று வரை மறுக்கவில்லை. இப்படி கொள்ளைப்புறமாக அதுவும் முதுகிற்கு பின்னால் கையை நீட்டி கப்பம் பெற்ற பெறுகின்ற அவாங்தான் இந்த நாட்டில் இறையாண்மை உணர்வு மிக்க வாழ்கின்ற மலாயர் அல்லாதவர்கள் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் மீது அபாண்டமாக பழி சுமத்தி இருக்கிறார். ஊரார் நிலத்தின் வேளாண்மையை சூறையாடி தன்னுடைய களத்து மேட்டில் குவித்து கொள்ளும் திருட்டுத்தனத்தைப் போல வேற்று கட்சியினர் வெல்ல வைத்த மக்கள் பிரதிநிதிகளை பல்வேறு ஆசை மொழி மோசடி வித்தை வழி அபகரிக்கும் கொள்கையை தவிர வேறொன்றும் அறியாத பர்சத்து கட்சியின் தலைவர் தான்ஸ்ரீ முகிதீன் யாசினும் அவாங் அடியும் சேர்ந்து வழிநடத்தும் அரசியல் கூட்டணிதான் பெரிக்கத்தான். இப்போது இந்த கூட்டணியுடன் புது சம்பந்தம் வைத்து கொள்ளத்தான் மாயிக்கா தாம்பூல பரிவாரத்துடன் அணியமாகி வருவதாக தெரிகிறது. மாயிக்காவிற்கு இது ஒன்றும் புதிதல்ல. 2018-14 பொது தேர்தல் முடிந்த காலத்திலேயே இனி அம்னோவை நம்பி பயனில்லை என்று எண்ணி அடுத்த வீட்டு அத்தான் பாசுடன் மஞ்சம் கண்ட அனுபவம் ஏற்கனவே இருக்கிறது மலேசியாவின் இந்த மூத்த கட்சிக்கு. 2018-19 காலகட்டம் அம்னோ கோட்டை சடசடவென சரிந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் பாஸ் கட்சியின் தேசிய ஆண்டு கூட்டத்தில் பட்டு வேட்டி பட்டு சட்டை என பாரம்பரிய உடையுடன் கலந்து கொண்டு பாஸ் கட்சியுடன் உறவு கொண்டது நல்லதாக போயிற்று என்று மாயிக்கா செம்மாந்திருந்த தருணம் அது. மறுபக்கம் நம்பிக்கை கூட்டணிக்குள் கலகம் நடப்பதையும் டத்தோஸ்ரீ அன்வாருக்கு வழிவிடாத வண்ணம் மகாதீர் நம்பிக்கை கூட்டணியை சிதைப்பதையும் அறிந்த அம்னோ சற்று நிம்மதி பெருமூச்சு விட்டது. நம்பிக்கை கூட்டணி சார்பில் டத்தோஸ்ரீ அஸ்மின் அலியும் தேசிய முன்னணி சார்பில் டத்தோஸ்ரீ இஷாமுடினும் இருட்டு வேளையில் திருட்டு சந்திப்பை தொடர்வதை அறிந்த மாயிக்கா நல்ல வேளை பாஸ் வீட்டில் துண்டுதான் விரித்தோமே தவிர கிரக்கன் கட்சியைப் போல தேசிய முன்னணியுடன் மனவிலக்கு பெறவில்லை. இப்போது ஏதோ எதிர்கால வெளிச்சம் தெரிகிறது. அதுவும் அதிகார சிம்மாசனத்தில் இருந்து ஒளி வீசுகிறதே என்று புது நம்பிக்கை கொண்டது. அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை என்பதும் 14th பொது தேர்தலில் வாக்காளர்களால் புறக்கணிக்கப்பட்டிருந்தும் வரிசையாக அமைந்த கொள்ளைப்புற ஆட்சிகளின் மூலம் மாயிக்கா மாசிசா அம்னோ உள்ளிட்ட கட்சிகள் மஞ்சள் குளித்தன என்பதுதான் நாம் அனைவரும் அறிந்ததே. இப்பொழுது 15th பொது தேர்தலுக்கு பின் எந்த அணிக்கும் ஆட்சி அமைக்கும் அளவிற்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காததால் நாட்டில் நிச்சயமற்ற நிலை 5 நாட்களாக தொடர்ந்தது. அதிகமான இடங்களை வென்ற பக்காத்தான் பொறிக்காத்தான் அணிகள் அமைதியாக இருக்க குறைவான இடங்களை மட்டும் வென்ற தேசிய முன்னணியோ கூட்டத்திற்கு மேல் கூட்டம் என நடத்தி கொண்டிருந்தது. காலையில் ஒரு கூட்டம், மாலையில் மறு கூட்டம், நள்ளிரவில் அவசர கூட்டம் என வரிசையாக மூடு மந்திர கூட்டங்களை நடத்திய பாரிசான் குறிப்பாக அம்னோ ஒவ்வொரு கூட்டத்தின் முடிவிலும் ஒவ்வொரு கருத்தை மாறி மாறி கூறி வந்தது. இந்த கூட்டங்களில் அன்வாருடன் அணி சேரலாமா அல்லது முகிதீனுடன் போய் நிற்கலாமா, யாருடன் போனால் நமக்கு லாபம், எந்த பக்கம் சாய்ந்தால் நமக்கு தீங்கு குறைவு என ஒவ்வொரு வேளையிலும் அம்னோவின் நலன் அதன் எதிர்காலம் குறித்து தான் பேசப்பட்டதே தவிர காலமெல்லாம் தம்முடன் பயணிக்கும் மாசிசா மாயிக்கா கட்சிகளையும் அரவணைக்க வேண்டுமே என்ற எண்ணம்
அம்னோவிற்கு அடியோடு இல்லை. அம்னோ தன் தலைமையிலான கூட்டணியை பற்றி கருதாமல் தன்னை பற்றி மட்டுமே, அதிலும் குறிப்பாக அதன் தலைவர் டத்தோசிரி ஜகித் அமிடி அம்னோவின் எதிர்காலத்தை விட தன்னுடைய எதிர்காலம் குறித்தும் தான் எதிர்கொண்டிருக்கும் நீதிமன்ற வழக்குகளை பற்றியுமே அதிகமாக அக்கறை கொண்டார். ஒரு வழியாக பிரதமர் முடிவு செய்யப்பட்டு ஒற்றுமை அரசாங்கத்தை அமைக்க வேண்டிய நெருக்கடிக்கு ஆளான அன்வாருக்கு ஜகித் அமிடியின் ஆதரவை பெறுவதை தவிர வேறு வழியில்லை. ஜகிட்டோ அமைச்சரவையில் தேசிய முன்னணிக்கு ஒதுக்கப்பட்ட அத்தனை இடங்களையும் அம்னோவிற்கு மட்டும் மடைமாற்றிக்கொண்டார். இதற்கிடையில் நாட்டின் 10வது பிரதமர் யாரென முடிவாவதற்கு முன்னம் பாஸ், பெர்சத்து, கிராக்கான் கட்சிகள் இணைந்த பொறிக்கத்தான் கூட்டணி எப்படியும் ஆட்சி அமைத்துவிட வேண்டும் என்று தலைக்கீழாக நின்று தண்ணீர் குடித்தது. குறிப்பாக பாஸ் தலைவர் டத்தோஸ்ரீ அடி அவாங்கும் பெர்சத்து தலைவர் தான்ஸ்ரீ முகுதினும் நாவில் எச்சில் ஊற பிரதமர் பதவிக்கு குறிவைத்தனர். அந்த நேரத்தில் பொறிக்கத்தான் பெர்சத்து பொதுச் செயலாளரும் கொள்ளைப்புற ஆட்சிகளின் உள்துறை அமைச்சரும் அரசியல் தவளையுமான டத்தோஸ்ரீ அம்சா தேசிய முன்னணியைச் சேர்ந்த 10 பேர் எங்கள் கூட்டணிக்கு ஆதரவு கடிதம் அளித்துள்ளதால் அடுத்த ஆட்சியை அமைக்கப் போவது தாங்கள்தான் என்று அறிக்கை விட்டார். இந்த 10 பேர் குழுவுக்கு டத்தோஸ்ரீ இஷா முடிந்தான் தலைமை என்றும் மாசிசா மாயிக்கா உறுப்பினர்கள் மூவரும் இதில் அடக்கம் என்றும் அப்போது பேசப்பட்டது. காரணம், அன்வாரின் தலைமையை மாயிக்கா எந்த காலத்திலும் ஏற்றுக்கொண்டதில்லை. தவிர அவர் பிரதமர் ஆனால் அமைச்சரவையில் இந்தியர் பிரதிநிதித்துவத்திற்கு ஜாசேகா பிகேஆர் கட்சிகளில் இருந்துதான் அமைச்சர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவர் என்பதால் தாங்கள் மாற்று வழியை நாடுவோம் என்ற நிலைக்கு ஆளாகினர். அது உண்மை என்றால் அதில் ஒரு நியாயமும் இருக்கிறது. காரணம், அன்வாரும் மாயிக்காவிற்கு ஆதரவு அளிக்காத பட்சத்தில் தேசிய முன்னணி தலைவரான ஜகித் அமிடியும் தன்னை அம்னோ தலைவராக மட்டும் சுருக்கிக் கொண்டு மாயிக்கா மாசிசாவினரை கை கழுவி விட்டார். பொதுவாக நாட்டிற்கு தேவையான நிலையான ஆட்சி, மக்கள் நலம் என்பதை பற்றி எந்த கட்சிக்கும் எப்போதும் கவலை இல்லை. தங்களின் மீச்சி, அதிகார வலிமை, மானிய உதவி என்பதை பற்றித்தான் எல்லா கட்சிகளுக்கும் எப்போதும் கவலை. இன்றைய மாயிக்கா நாசகார அரசியல் அணியாக இருந்தாலும் பழைய சம்பந்தியான பாசுடன் புது குடித்தனம் நடத்த ஆயத்தமாகி வருவதாக சொல்லப்படுவதில் பிழையில்லை எனதான் தெரிகிறது. இவ்வளவுக்கும் காரணம் கொள்ளைப்புற ஆட்சி 2வது அங்கத்தை வழிநடத்திய டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் தான். இஸ்மாயில் கனவிலும் நினைக்காத பிரதமர் பதவியை காலம் அவருக்கு வழங்கியது. தங்க தாம்பூலத்தில் வைத்து அளிக்கப்பட்ட அந்த பெருமைக்கு இன்னும் 5-6 மாதங்கள் அவகாசம் இருக்கின்ற நிலையில் அதை கடைசி நாள் வரை தற்காப்பார் என்றுதான் அரசியல் அவதானியர் கருதினர். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில்தான் ஜகித் அமிடி எத்தனை முறை கரணம் அடித்தாலும் இஸ்மாயில் நாடாளுமன்றத்தை கலைக்காமல் 14வது நாடாளுமன்றத்தின் ஆயுள் நீடிக்கும் வரை பிரதமராக தொடர்வார் என்று கருதப்பட்டது. காரணம், இன்னொரு முறை அவருக்கு பிரதமர் வாய்ப்பு கிடைக்குமா என்பது ஐயத்திற்குரியது. அதனால் பாம்புக்கு தலையும் மீனுக்கு வாளையும் காட்டிக்கொண்டு பிரதமராக தொடர்வார் என்ற எதிர்பார்ப்புடன் அடுத்த ஆண்டுதான் 15வது பொது தேர்தல் என்று பல கட்டங்களில் பலரும் கூறி வந்தனர். மாயிக்காவின் மலாக்கா மாநாட்டிற்கு பின் எழுந்த சிக்கலால் 3 உதவி தலைவர்களுக்கும் மத்திய செயலவைக்கும் மறுதேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று கூக்குரல் எழுந்தபோது அதற்கு மட்டும் அடிப்படிவதை விட்டுவிட்டு தனக்கும் தெளிவில்லாமல் சுற்றியிருந்த
மண்டுகளின் சொல்லை கேட்டும் அடுப்படி அமைச்சரவை முடிவுக்கு ஆட்பட்டும் தேசிய தலைவர் துணைத் தலைவர் உட்பட அனைத்து பதவிகளுக்கும் தேர்தல் என்று வெற்று வீராப்பு பேசிய டத்தோசுரி ஜி பழனிவேலு கடைசியில் கைவசம் இருந்த மாயிக்கா தேசிய தலைவர் பதவி கேபினெட் அமைச்சர் பதவி என எல்லாவற்றையும் இழந்து இன்று ஐயப்ப மட தலைவராகிவிட்டார். அவரை போல இஸ்மாயிலும் விவேகம் இல்லாமல் அவசரப்பட்டு நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு கைவசம் இருந்த பிரதமர் பதவியை இழந்துவிட்டு நீதிமன்ற படிக்கட்டுகளில் ஏறி இறங்கி வந்த ஜாகிட்டை துணை பிரதமராகிவிட்டார். அரசியலில் எல்லோரும் எல்லா காலகட்டத்திலும் விவேகமான முடிவை எடுப்பதில்லை. அந்த வகையில் மாயிக்கா இப்போது பாஸ் கட்சியுடன் பேசும் புது சம்பந்தம் அவசரப்பட்ட முடிவாகத்தான் தெரிகிறது. குறைந்தது ஓராண்டு காலத்திற்காவது அமைதி காத்து இடையில் கட்சியின் கட்டமைப்பை மேலும் செம்மைப்படுத்தி கொண்டு அதன் பின்னர் நிதானமாக முடிவெடுக்கலாம். மலேசிய அரசியலின் குறிப்பாக பெரும்பான்மை வாக்காளர்களின் வலச்சாரி போக்கு, அதாவது மத இன அடிப்படையில் ஆதரவளிப்பதும் வாக்களிப்பதும் தற்போதைய ஒற்றுமை அரசாங்கத்தின் அடுத்தடுத்த நடவடிக்கையினால் முனை மழுங்கப்பட்டிருக்கலாம். இதன் விளைவாக இன்று மிதப்பில் இருக்கும் பாஸ் பெர்சத்து கட்சிகளின் நிலை நாளை கிடுகிடுப்புக்கு ஆளாகலாம். இவற்றையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு ஒருவேளை கடந்த 14வது நாடாளுமன்றத்தில் உருவாக்கப்பட்ட கொள்ளைப்புற ஆட்சி அத்தியாயங்கள் மீண்டும் படைக்கப்படலாம் என்ற நப்பாசை மாயிக்காவிற்கும் மாசிசாவிற்கும் இருந்தால் அது பொய்த்து போகவும் வாய்ப்புண்டு. மாயிக்காவின் புது சம்பந்தம் புது வசந்தத்தை தருமா அல்லது மனமுறிவில் நிறுத்துமா என்பதை காலம்தான் நிர்ணயிக்கும். காரணம், மகன் இறந்தாலும் பரவாயில்லை, மருமகள் மூளியானால் போதும் என்ற அரக்க மனம் வாய்ந்த மாமியாரின் மனதை இரவல் பெற்றுள்ள மகாதீர் தன் மகன் இரண்டாவது முறையாக வகிக்கும் கெடா மாநிலத்தின் மந்திரி பசார் பதவியை இழந்தாலும் பரவாயில்லை, அன்வார் பிரதமர் ஆகாத அளவுக்கு நம்பிக்கை கூட்டணி சிதைந்தால் போதும் என்று அடித்த அரசியல் கொற்றத்தின் விளைவாக மகாதீரின் மகன் டத்தோசுரி முக்ரிஸ் தலைமையிலான மாநில அமைச்சரவை கெடாவில் இரண்டாவது முறையாக கவிழ்ந்த போது ஏற்பட்ட விபத்தால் புது மந்திரி பசாரான டத்தோசுரி முகமது சனுசி இந்து வழிபாட்டு தலங்களை அடுத்தடுத்து உடைக்க முற்பட்டார். அதற்கு அப்போது எதிர்ப்பு தெரிவித்த மாயிக்காவினரை பார்த்து அவர்கள் பழைய கூட்டாளிகள் என்பதையும் மறந்து சனுசி குடிகாரர்கள் என்றார். அந்த அளவுக்கு அவர் மமதையானவர். அப்படிப்பட்ட தலைவர்களை கொண்ட கூடாரத்திற்கு செல்லத்தான் தாம்பூல பரிவாரத்துடன் தயாராகி வருகிறது மாயிக்கா. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து அரங்கேறும் காட்சிகளை காண.